திருச்சிவாய தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாற்றவர்களுக்கும் இறைவாக போற்றி. அன்பான பண்பான பாசமிக்க பெருமைமிக்க புண்ணியமிக்க புண்ணியமிக்க அற்புத ஆலய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, முக்கியமானது கும்பகோணத்துக்கு விசேஷமானது ஒன்று, 17/2/2022 மாசி மகம் வருகிறது. மாசி மகம் வருது. இந்த மாசி மகம் வந்து என்ன ஆகுனா ரொம்ப சிறப்பானது. அதாவது சந்திரன் வந்து சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் சிம்மராசியில் மக நட்சத்திரத்தில் தோன்றும் காலமே நாளே வந்து மாசி மகம் என்று கூறப்படுகிறது. இந்த மாசி மகம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு வருது. அதனால் அன்னைக்கு வந்து நம்ம கும்பகோணம் மகாமக குளத்தில் எல்லா நீர் தேவதைகளும் எழுந்திருக்கிறார்கள். நாம் வந்து அந்த மாசி மகத்தில் வந்து செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த மாசி மகத்தை பற்றி வெகு சிறப்பாக கூறுகிறார்கள். வந்து இந்த மாசி மகம் வந்து புனித நீர்நிலைகளில் நம்ம நீராடிட்டு அந்த மகம குளத்தை மூன்று முறை வளம் வந்தோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு கைலாய மலையே சுற்றி வந்த மாதிரி ஒரு ஐதீகம். அதனால் அன்னைக்கு மாசி மகத்தை அன்னைக்கு காலையில் எல்லோரும் எழுந்து மகாமக கரைக்கு போயிட்டு என்ன நீர்நிலைகளை வேண்டி கோயில் அங்கே எல்லாமே சுத்தமாக நிறைய கோயில்கள் இருக்குது. காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, அடுத்தது வந்து அபிமுகேஸ்வரர் கோயில் இருக்குது, கௌதமேஸ்வரர் கோயில் இருக்குது, நிறைய கோயில்கள் இருக்குது. நவக்கன்னிகைகள் வந்து இந்த குளத்தில் வந்து குளத்தில் நீராடி தங்களுடைய பாவங்களை போக்கிறார்கள். அப்படின்னா என்னர்த்தம், அது நர்மதை, தபதி, கோதாவரி எல்லா நதிகளும் 9 நதிகளும் வந்து இந்த இதில் இது பண்ணுறாங்க. இதில் வந்து 20 தீர்த்தங்கள் இருக்குது. அந்த மகாமக குளத்தில் வந்து 20 தீர்த்தங்கள் இருக்குது. அந்த 20 தீர்த்தங்கள் நீராடினா என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமணம் ஆனவர்கள் பத்தினியுடன் நீராட வேண்டும். அந்த குளத்தில் வந்து பத்தினியுடன் நீராடணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் குழந்தை வேணுன்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மகாமக குளத்தில் வந்து நீராடினா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஐதீகமாக நம்பப்படுகிறது. அடுத்தது சுவாமி மலையில் உள்ள முருகனை வந்து போய் அன்றைக்கி தரிசித்தோம்னா கண்டிப்பாக ஆன்மகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் மாசி மகத்தோட சிறப்புகள் என்னென்னா அது நிறையா இருக்குது. நான் வந்து முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். மாசி மகத்தில் வந்து புதுசாக மாங்கல்யம் கட்டணும். அதாவது பழைய மாங்கல்யம் இருந்துச்சுன்னா அதை இது பண்ணி புது மாங்கல்யத்தை கட்டணும். அது ஒன்று. ரெண்டாவது குடி போகலாம். மாசி மகத்தில் குடி போகிறது, வாடகை வீடாக இருந்தாலும் சரி புது வீடாக இருந்தாலும் குடி போனோம்னா அவ்வளோ விசேஷம் சொல்கிறாங்க. ஸோ மாசி ஏன் அவ்வளோ விசேஷம் சொல்கிறாங்கன்னா, எல்லா இது சிவனுடைய திருவிளையாடல்கள் நடந்த மாதம் என்னென்னா மாசி மகம்தான். அடுத்தது வந்து பார்வதி வந்து தட்சனுக்கு மகளாக பிறந்ததும் தாமரையில் சங்கு வடிவத்தில் பிறந்திருக்காங்க, அதுவும் இன்றைக்கி தான். ஸோ அதனால் இந்த மாசி மகத்தில் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எந்த செயல் செஞ்சாலும் 2 மடங்காக மாறும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் மாசி மகத்தில் அன்னதானம் செய்கிறது வந்து அவ்வளோ சிறப்பானது. ஏன்னா எல்லாம் வெளியூர்லேருந்து எல்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது செய்கிறோம். அதனால் இது நல்ல ஒரு இதாக இருக்கிறது. அடுத்து மீண்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாசி மகத்தில் நாம் வந்து எல்லா நீர்நிலைகளையும் நீராட வேண்டும். அடுத்தது இந்த மாசி மகம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகவும் சகல செல்வங்களையும் அழைப்பது. அதாவது மாசி மக குளம் இருக்கு இல்லையா, மகாமக குளத்தில் 1 முறை நீராடினால் சிவன் அருள் பாலிக்கிறார், 2 முறை நீராடினால் விஷ்ணு அருள் பாலிக்கிறார், 3வது முறை நீராடும் பொழுது
சிவனோ விஷ்ணுவோ திணறுகிறார்கள்னு சொல்கிறாங்க. அந்த அவ்வளோ விசேஷம் அந்த நீராடுதல்ன்றதுக்கு மாசி நீராடுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வீட்டில் நீராடுறத விட, அதாவது எங்களால் போக முடியல சார் அப்படின்னு எங்களுக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், இந்த மாசி மகத்தனைக்கு மாசி மக புராணத்தை படிக்கலாம். புராணத்தை படிச்சோ இல்லை கேட்டோ அந்த புண்ணியத்தை எடுத்துக்கலாம். அதனால் மாசி மகத்தில் வந்து என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த மாசி மகம் வந்து நாம் வந்து ஒரு ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் மகவர நட்சத்திரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். 12 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றது மகாமகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ இங்கே உள்ளவங்க வந்து கும்போணத்தில் உள்ளவங்க கும்போணத்திலேயே மாசி மகத்தை கொண்டாடலாம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. வாரணாசி காசின்ற வாரணாசியில் இருக்கிறவங்க அங்கே நீராடி அங்கேருந்து அந்த நீராடிட்டு இங்கேயும் கும்போணமும் வரணுன்றாங்க. அதாவது என்னென்னா வாரணாசி காசியில் நீராடினா மட்டும் பார்த்தாது, கும்போணத்துக்கும் வரணுன்றாங்க. ஆனால் நம்ம கும்போணத்தில் இருக்கிறவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்போணத்திலே நீராடினா அவ்வளோ விசேஷம், எந்த இதுக்கும் போக வேண்டியது, பஸ்ஸோ காரோ ஏறி போக வேண்டியதில்ல. நம்ம கும்போணத்து மக்கள் வந்து எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்துலாம் வந்து வெளி மாநிலங்கள்லாம் வந்து வந்து கும்பிட்றாங்க. அதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இங்கே உள்ள கோயில் குழந்தைய கும்பேஸ்வரர் கோயில் இருக்குது இல்லையா, அதுலேருந்து அப்புறம் சோமேஸ்வரர் கோயில், எல்லா கோயிலேருந்தும் சாமி வந்து சுக்கரஹோரையில் வந்து வழிபாட்டுடன் நீ தீர்த்தவாரி செய்கிறார்கள். அதனால் ஒவ்வொரு சாமியும் உற்சவரும் வந்து எழுந்துடுறாங்க இந்த இதுக்கு. அதாவது என்னென்ன அர்த்தம்னா, 30-30 கோடி தேவர்களும் இந்த மாசி மகத்துக்கு வர்றாங்க. அதனால் அன்னைக்கு நாளை நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த கண்ணூர் பக்தர்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பற்றி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைச்சு செய்யுங்க. இந்த மாசி மகத்துக்கு இப்படி வர்றதுனால தான் ஒருத்தவங்க, அதுவும் எனக்கு வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் கோயிலை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் மாசி மகம் வருது இல்லையா சார், அது நீங்கள் சொல்லுங்கன்னு ரம்யான்றவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எனக்கு அது வந்து மெயில்ஸ் லீக்குது, அதாவது என்னுடைய வீடியோவை பார்க்குறது பார்த்துட்டு அது கமெண்ட்ஸ் கொடுக்குறது இருக்குது பாருங்கள், அதுதான் என்னுடைய சேவையை இன்னும் மேம்படுத்துன்றது மாதிரி இருக்குது. இந்த தீர்த்தங்கள்லாம் வந்து நிறையா தீர்த்தங்கள் இருக்குது, அது வந்து படித்த வீடியோ ஃபுல்லாகிடும். அதனால் நான் 1-2 குபேர தீர்த்தத்தில் நீங்கள் நீராடுனீங்கன்னா, குபேர தீர்த்தத்தில் நீராடினீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, சகல செல்வங்களும் கிடைக்கும். வாயு தீர்த்தத்தில் நீராடினா பீனியாகலும் அப்படின்னு 20 தீர்த்தத்துலேயும் நீராடினேன். அதோட இன்னும் என்ன விசேஷம் அப்படின்னா, ராசிக்காரர்கள் மேஷராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் உள்ளவங்க அந்தந்த ராசிக்கு குறிப்பிட்ட தீர்த்தத்தில் நீராடணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மேஷராசிக்காரர்கள் அக்னி தீர்த்தத்தில் நீராடணுன்றாங்க. அந்த அக்னி தீர்த்தத்தை நீராடினா அவங்களுடைய தோஷங்கள் எல்லாமே விலகிடும். அப்படின்னா எந்த எப்பேற்பட்டு தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்களுமே விலகும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாசி மகத்தை நாம் போற்றுவோம். நாம் வந்து கும்பமேளாவுக்காக வெளி மாநிலத்திற்கு செல்ல வேண்டியதில்லை. இங்கே கும்போணம் தென்னாட்டு கும்பமேளா என்று அழைக்கப்படும் கும்பகோணம், கும்பகோணத்தில் அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஷ்ணு தலங்களில் உள்ளவங்களும் வந்து விஷ்ணு தலம் சாரங்கபாணி சக்கரபாணி எல்லா கோயில் உற்சவர்களும் வந்து இங்கே தீர்த்தவாரி பண்ணுறாங்க. அதாவது சிவன் ஸ்தலங்கள் மட்டும் இல்லாமல் விஷ்ணு தலங்களில் உள்ளவங்களும் தீர்த்தவாரி பண்ணுறதுனால இது மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அதனால் அன்னைக்கு வந்து அதிகாலை எழுந்திரிச்சு நேராக மகாமக குளத்துக்கு போயிட்டு எல்லாம் வந்து எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னைக்கு இறைவன் அந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் என்ன அப்படின்னா, அந்த நவநிதிகள் கங்கை கோதாவரி தபதி எல்லா நதிகளும் இங்கே வந்து இருக்காங்க. அந்த அந்த விக்கிரகங்களையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வரலாம். அவ்வளோ பேர்பட்ட இடமாக இருக்கிறது. அதனால் கும்போணம் வெளியில் உள்ளவங்க கும்போணம் வாங்க, வெளி மாநிலத்திலலாம் வர்றாங்க, தஞ்சாவூர் திருச்சி
திருவாரூர் எல்லாமே வந்து வந்து வழிபடலாம். இது வந்து அன்றைக்கி இப்போ பொருத்தமான நாளாக இருக்கிறதுனால எல்லோரும் வந்து அந்த இதை வழிபடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த நேரத்தில் நான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் கண்ணுற்ற வீடியோ கண்ணுற்றவர்கள், இது ஆன்மீக செய்தி பொது தகவல் எல்லாமே வந்து இது தான், மாசி மகம்தான். நான் வந்து அடுத்தடுத்த கோயில் சொல்லும் பொழுது என்னென்ன தீர்த்தத்தில் என்ன நீராடினா என்ன பலன் கிடைக்குன்றதை சொல்கிறேன். அப்புறம் ராசிக்காரர்கள் வந்து எந்தெந்த இதில் வந்து எந்தெந்த தீர்த்தத்தில் நீராடணுன்றது அது பெரிய லிஸ்ட்டாக வருது. அதனால் அந்த லிஸ்ட்டையும் நான் சொல்கிறேன். ஒன்று பொது பொது டிப்ஸில் ஆன்மீக டிப்ஸில் இதை கவர் பண்ணுறேன். அற்புத மாலை நேயர்களுக்கு இதுவரைக்கும் பொறுமையாக என்னுடைய வீடியோவை பார்த்து அதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுக்கி எல்லாத்துக்கும் உங்கள் நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு சொல்கிறது மீண்டும் ஒரு முறை நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். சரண்யா இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகப்படுத்தினது, சரண்யான்றவங்க ஞாபகப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கும் பிரத்யேகமாக ஸ்பெஷலாக வந்து அவங்க கலைசிலியோட நண்பர் தோழின் அவங்க சொல்லி எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் இந்த டயத்தில் ரிலீஸ் பண்ணுறேன். அவங்களுக்கும் நன்றி. அடுத்தது இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சொன்னாங்க அச்சயான்றவங்க, நான் வந்து ஈரோடுக்கு போனப்போ சொன்னாங்க சார் உத்தரகோஷமங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இது மாதிரி நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க நான் வந்து நல்லா அந்த அருமை பெருமைகளாக எல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. மிக்க நன்றி, வணக்கம்.